ஒரு பாத்தாசமாகற. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஆக்சுவலி பாடுறதுக்கு ரொம்ப ஆசை. நிறைய பேர் வந்து குரல் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அதுவே ஆக்சுவலி என் மைண்ட்ல வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சர்டன் பாயிண்ட்க்கு அப்புறம் நான் பாட மாட்டேன், பாடுறது கிடையாது. சீனிஸை வந்து என்னை சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க அந்த நோட்டு தொடும்போது நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், லைக் இவ்வளோ ஹை ரேஞ்சில் உங்களால் பாட முடியுமா அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு. ஆக்சுவலாக லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக அதெல்லாம் சாங்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கீங்களா? லவ் சாங்ஸ்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஃபீலாக, ரொம்ப ஃபீல் பண்ணிதான். எத்தனை நாள் எத்தனை பேர் அளவுட்ருக்கீங்க தெரியுமா நீங்களா? அப்படியா அப்படியா, ஏன்னா ரொம்ப அழுதுருப்பேன்ல. அவர் வந்து இவ்வளோ தூரம் லிரிக்ஸ் எழுதுவார் கூட நானும் எதிர்பார்த்ததில்லை. இவ்வளோ தூரம் ஒரு ஒரு மியூசிக்ஷனாக, ஒரு மியூசிக் கம்போசராக மாறுவேன்னு கூட நான் நினச்சி பார்த்தது கிடையாது. ஒருத்தர் ஒருத்தரை பில் பண்ணது தான். சைந்தவி மேம், அவங்க கூட கொலாபரேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. ஏன்னா பயங்கரமான ஒரு சோல்ஃபுல்லான வாய்ஸ் தான். சச் அ ப்ரொஃபஷனல் சிங்கர் அவங்க. அதாவது எப்படின்னா இந்த வேரியேஷன்ஸ் ஓகேயா, இந்த வேரியேஷன் ஓகே அப்படின்னு. ஸோ அடிப்பெண்ணே சாங் ஒரு ஃபியூ லைன்ஸ் நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் வித் உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டோட. அடிப்பெண்ணே ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சு உள்ளே மழை அடிக்கும். அடிப்பெண்ணே T-shirt and masks for men. Hi brother, vanakkam. Hi brother, vanakkam. ரொம்ப 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 எக்ஸைட்டட் பிகாஸ் பல பேருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி சீஃபன் சக்காரியா அவங்களை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பி. நாங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ஹாப்பி. அண்ட் சொன்னேன்ல ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன் நிறைய விஷயங்கள் வந்து மியூசிக்கலாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. வெரி ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ட்ரீம் ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கும் நமக்குள்ளே, டுவர்ட்ஸ் மியூசிக் நம்மளுடைய லவ் வந்திருக்கும். அந்த டைமில் நம்ம சொல்லும்போது நீங்கள் உங்கள் உங்கள் ஃபேமிலி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது அது எந்த டைப் ஆஃப் என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது, இல்லை என்ன பேக் ஸ்டோரி இருந்தது அந்த டைம்? எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஆக்சுவலி பாடுறதுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் நிறைய பேர் வந்து குரல் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அதுவே ஆக்சுவலி என் மைண்டில் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஒரு சர்டன் பாயிண்ட்க்கு அப்புறம் நான் பாட மாட்டேன், நான் பாடுறது கிடையாது. அப்போ நான் 2015 போல் என் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணப்போ தற்செயலாக அந்த ஜூ அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக பாடல் செய்ய வேண்டிய ஒரு ஒரு கட்டாயம் நேரிட்ட போது சரி செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சது தான் சாரல் மலையா அப்படின்னு ஒரு பாட்டு. அப்போ அந்த பாடலை வந்து பார்த்து நான் தானே கம்போஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டியூனை வந்து நான் தான் பாடணும். ஸோ அந்த டியூனை பாடிட்டு வரிகள்லாம் எழுதி முடித்த பிறகு யாரை பாட வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ டீம் சொன்னாங்க, நீலா நீங்களே பாடிடுங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் பாட மாட்டேன், ஏன்னா எனக்குள்ளே அந்த அது பதிஞ்சிருச்சு. அப்போ நான் சொன்னேன், இல்லை எனக்கு என் குரல் பிடிக்காது. ஆக்சுவலாக ஆரம்பத்துலேருந்து மக்களுக்கு தான் என் குரல் பிடிக்காது. சின்ன வயசுலேருந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, சின்ன பிள்ளை குரல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க முன்ன. இப்போ தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு குரல். ஸோ அதை வந்து நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அதுவே நான் அதுதான் கரெக்டு, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அதை அறிக்கை செய்வேன், இல்லை எனக்கு என் குரல் பிடிக்காது அப்படின்னு. ஸோ அப்படியே சொல்லி இல்லை, டீம் தான் சொன்னாங்க, இல்லை இல்லை நீங்களே பாடுவீங்க பரவாயில்ல. அப்போ நான் யோசித்தேன், சரி யார் பெருசாக கேட்டுற போகிறா, நம்ம யாருன்னு யாருக்கும்னு தெரியாது, ஒரு மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 1000-2000 பேர் கேட்பாங்களா, சரி பாடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடினது தான் சாரல்மலையா. அங்கேருந்து தான் பாடுறேன். ஆக்சுவலி நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு என்ன சாக்னா, ஏன்னா உங்கள் வாய்ஸே நல்லா இல்லைன்னு சொன்னால் அப்போ எங்கள் வாய்ஸில் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு தாட் தான். தென் ஃபஸ்ட்டு சாங் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடுறோம். அந்த ஒரு நம்ம இந்த ஒர்க்கை பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த விஷயம் சூப்பர், இந்த விஷயம் வந்து இதுன்னு. ஸோ அதுவும் உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது? அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு நான் எதிர்பார்த்தது வந்து நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க போல், ஒரு மாதிரியாக தான் பாடுறான் போலன்னு. ஆனால் கமெண்ட்ஸ் எல்லாமே நான் நினச்சதை விட எனக்கு ஆக்சுவலி எனக்கு சாதகமாக தான் அமைஞ்சிச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்க, உண்மைதானே? ஆனால் ஃபேஸ் மெயின்டைன், யார்கிட்டையும் காட்டுறது கிடையாது. ஆனால் உள்ளே நான் நினச்சது உண்டு, என்ன உண்மையாக தான், உண்மையாக இதெல்லாம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ அங்கேருந்து டெவலப் ஆனது தான். ஆமாம். ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த நம்ம யூடியூப்பில் ஜென்ரலாக ஒரு வீடியோஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னாலே கீழே போய் கமெண்ட் பாக்ஸ்லாம் வந்து படிக்க தோணும்ல. ஸோ அந்த டைம் நம்ம ஒர்க்கு அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு லவ் ஒன்று கிடச்சிருந்துருக்கும், டக்கு டக்கு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க இந்த வாய்ஸ்க்கு நாங்கள் அந்த மாதிரி, இந்த டியூன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஹாப்பி ஃபீல் எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது? அதுதான் எனக்கு வந்து
எப்படின்னா ஆக்சுவலாக சில சமயத்தில் நாம் ஏதோ ஒரு காயத்தினால் ஏற்பட்ட ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கும், அதே நம்பி வாழ்வோம், அதே நம்பி வளர்ந்துருவோம், அது தவறுங்கிறது தான் அதை நிரூபிச்சிருக்கு. சம விஷயம் பீங் இண்டிபெண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணும்போது அதோடைய அட்வான்டேஜாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது நிறையா இண்டிபெண்டன்ட் சிங்கிள்ஸ் வந்துச்சு, நிறையா பேர் இது மூலமாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க, ஈஸியாக சோஷியல் மீடியாவில் நிறைய பேருக்கு தெரிய வருது, எஸ்டாப்ளிஷ் ஆகுறாங்க. பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டைம் அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ சோஷியல் மீடியா இவ்வளோ பெரிய பூம் கிடையாது. ஸோ அந்த சேஞ்ச் எப்படி பார்க்குறீங்க? ஆ, அந்த சேஞ்ச் நல்ல ஒரு கேள்வி. அதாவது நம்ம இப்போது 2017 ஒரு சாங்கும் 2021 ஒரு சாங் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தால் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் செஞ்சுருக்கோம். ஏ, அப்போ ரிலீஸ் பண்ணும்போது பெருசாக ஓடலை, இப்போ பாரு அது இருக்கும். நம்ம கூடவே வந்தனால நமக்கு அவ்வளோவா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆனால் தெரியுது, கண்டிப்பாக தெரியுது, ஏ பூம் ஆகுது சோஷியல் மீடியா அப்படிங்கிறது. ஸோ பிரதர், உங்ககிட்ட ஒன்லி நான் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சராக போயிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆடியன்ஸை என் மேலே கடுப்பாவாங்க. ஸோ அடிப்பெண்ணே சாங் ஒரு ஃபியூ லைன்ஸ் நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் வித் உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டோட, ஆனால் அது கொஞ்சம் கொண்டு வாங்களேன். அடி பெண்ணே ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சு உள்ளே மழையடிக்கும். அடி பெண்ணே ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சு உள்ளே மழையடிக்கும். நீ இரவல் பொதுவாக வந்து ஃபீமேல் சிங்கர்ஸ் வந்து எனக்கு பெரிய ரேஞ்ச் கொடுக்க மாட்டாங்க, அவங்க கொஞ்சம் கம்மியான ரேஞ்சில் தான் பாடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி என்னுடைய சாங்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய ரேஞ்சுக்காகவே நான் ஸ்கேல் குறைக்க வேண்டியது இருக்கும். பட் ஸ்ரீநிஷா வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க அந்த நோட்டு தொடும்போது நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், லைக் இவ்வளோ ஹை ரேஞ்சில் உங்களால் பாட முடியுமா அப்படிங்கிறது. அது அந்த பாட்டுக்கு ஆக்சுவலாக ரொம்ப மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஆமாம், இந்த ரேஞ்ச் அவங்க பாடினது, அவங்களுடைய குரலும் ரொம்ப அருமையான குரல் இருக்கு அவங்களுக்கு. லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸா, அதெல்லாம் சாங்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக. அதாவது நீங்கள் லவ் சாங்ஸ்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபீலாக ரொம்ப ஃபீல் பண்ணி தான் வரும். எத்தனை நாள் எத்தனை பேர் அளவுட்ருக்கீங்க தெரியுமா நீங்களா? அப்படியா அப்படியா, ரைட். ஏன்னா நான் ரொம்ப அழுதுருப்பேன்ல. கடவுள் கொடுத்த வரம் அது, பார்த்து கத்துக்கிறது. ஸோ ஒரு தடவை நான் 10 ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பித்தேன், அந்த ட்ரம்ஸை வந்து பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அப்போ நான் ஒருத்தர் வந்து இப்படி வாசிக்கிறாரா அதை அப்படியே பார்ப்பேன். ஓ, இது எத்தனை தடவை வாசிக்கிறாங்க இதை அப்படி கற்றுக்கிட்டது தான். ஏன்னா கிளாஸ் போனது கிடையாது, ஒன்றும் தெரியாது, கேட்டு வாசிக்கிறது. சாரமலையிலேருந்து ஆரம்பிச்சது, அவர் வந்து இவ்வளோ தூரம் லிரிக்ஸ் எழுதுவாரு கூட நானும் எதிர்பார்த்ததில்லை. ஆக்சுவலாக நானுமே இவ்வளோ தூரம் ஒரு மியூசிக்ஷனாக, ஒரு மியூசிக் கம்போசராக மாறுவேன்னு கூட நான் நினச்சி பார்த்தது கிடையாது. ஸோ ஒருத்தரை பில்ட் பண்ணது தான். சூப்பர். இப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது வாமச்சான் ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ரெண்டு பேருமே க்ரோ ஆகிறது பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி. ஸோ ஜென்ரலாக மியூசிக் அப்படின்றது ரொம்ப ரிலேட்டபிள் டு நம்ம சோல், கேட்கக்கூடிய யாராக இருந்தாலும் பயங்கரமாக இருக்கும். பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது சாங்கை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம், ரொம்ப சேடாக இருக்கும்போது லிரிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபீல் நீங்கள் டுவர்ட்ஸ் மியூசிக் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது ஓரளவு உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை. மியூசிக் வந்து, அதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன் என்னென்னா, எப்படி சொல்கிறது, என் வாழ்க்கையில் வந்து நிறைய காயங்கள் எல்லோரும் வாழ்க்கையும் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய காயங்கள்னால நான் எப்போதுமே வந்து
எதுக்கு என்ன வாழ்க்கை இது, ஏன் தான் பிறந்தோமோ அப்படிங்கிற ஒரு சலிப்புத்தன்மை என்றைக்குமே எனக்குள்ளே இருந்திருக்கு. நான் கடவுளை பார்த்து கூட கேட்டிருக்கிறேன், எதுக்கு தான் என்ன உண்டு படைச்சிங்க, எதுக்கு தான் அந்த பூமியில் வாழ்கிறேன் அப்படின்னு நிறைய தடவை கேட்டிருக்கிறேன். ஆனால் அதுக்கான பதில் எனக்கு கிடைச்சதே கிடையாது. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 times எனக்கு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், அப்படின்னா நான் உண்மையிலே செத்துருக்க வேண்டியது, அதாவது தெரியும், எனக்கே தெரியும் இது கண்டிப்பாக. அந்த 5 times எனக்கு கடவுள் என்னை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறாரு. அப்பையும் நான் கேட்பேன், பெசாமல் போட்டுருக்கலாமா அப்படின்னு. ஏன்னா அந்த பர்பஸ் இருக்கிற வாழ்க்கையில் அதை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதனால, என்னால் பார்க்க முடியாதனால. அந்த நிறைய பேர் இன்றைக்கி அதுதான் ரொம்ப பிரச்சனை, அவங்களால அந்த இந்த செவரை தாண்டி பார்க்க முடியாதனால தான் அவங்க இங்கேயே வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. அப்போது நான் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, இப்போ நான் இங்கே நானுமே வந்து நிறைய தடவை செத்துடலான்னு தோணியிருக்கு, என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி செத்துடலான்னு தோணியிருக்கு. ஆனால் இப்போது திரும்பி பார்க்கும்போது என்ன எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா, நான் அங்கேயே முடிச்சிருந்தேன்னா இது வரைக்குமே நான் பார்த்துருக்க மாட்டேன், அந்த தாண்டி வர்றது தான் அந்த இது. ஸோ ஒரு நாள் வந்து நிறைய காமெண்ட்ஸ் வரும், உங்கள் வாய்ஸ் நல்லாயிருக்கு, உங்கள் இது உங்கள் மியூசிக் நல்லாயிருக்கு, அது ரொம்ப பொதுவான காமெண்ட்ஸ். இல்லை அவங்க திடீர்னு ஒரு கமெண்ட் வந்து அப்படி பார்த்தேன், என்ன ஒரு கமெண்ட் அது அந்த ஆரம்ப காலத்தில், அப்போ ஒருத்தர் சொல்லியிருந்தார், நான் வந்து சூசைட் பண்ணுறதுக்காக போயிட்டுருந்தேன், சூசைட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அப்போது உங்கள் பாடலை நான் கேட்டேன். அப்போ நான் வந்து உசரிய தொலைச்சல் ரிலீஸ் பண்ணியிருந்தேன், அந்த பாடலை நான் கேட்டேன், உங்களுடைய குரல் இட் ஹீல்ட் மீ அப்படின்னா, அப்போ தான் எனக்கு என்னுடைய பர்பஸே புரிஞ்சுது. நான் அத்தனை நாள் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல, என்னை எதுக்காக உண்டாக்குனீங்க, எதுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னு, அப்போ தான் எனக்கு அந்த பர்பஸே புரிஞ்சிச்சு, ஓ இதுக்காக தான். ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஃபிலாசபிக்கல் செஷனாக எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அண்ட் அதை தாண்டி பேக் டு நம்ம வந்து சாங் போயிடலாம் இப்போது. ஸோ நெசமாகறேன் அந்த சாங் அதோடைய பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக சோல்ஃபுல்லி கனெக்டடாக ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து லிரிக் எழுதியிருக்கிறாரு, ஸோ அதுவே இந்த ஃப்ரெண்டோட ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒரு கம்ஃபர்டபுள் ஒன்று வரும்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி சொல்கிறது, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. அதாவது நான் அந்த டியூன் அந்த டியூன் பண்ணும்போது உடனே அந்த 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 லிரிக்கோடு வந்தார் அவர். அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ நான் வந்து ஆரம்பத்தில் அப்படின்னு சொன்னபோது கொஞ்சம் நேரத்திலே அப்படின்னாரு. ஸோ அதுதான் அந்த அந்த இது அந்த எப்போதுமே உட்காந்து ஒன்றா உட்காந்து செய்கிறது அது மாதிரி வரவே வராது நிச்சயமாக. ஏன்னா ப்ரொஃபஷ்னலாக ஒருத்தவங்க கிட்ட ஒர்க் பண்ணும்போதும் இன்னொன்று நம்ம ஃப்ரெண்டு கூட ஒர்க் பண்ணும்போதும் அதோடைய டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும்ல, ஏய் மச்சான் இது சேஞ்ச் பண்ணி கொடுறா அது இதுன்னு கேட்கலாம். ஏன்னா மீன் தப்பாக இருந்தால் வெட்டிடுங்க. அதாவது என்னென்னா ப்ரொஃபஷ்னலாக அது மணி பேஸ் பண்ணியிருக்குல்ல, ஸோ அதனால் அது மேபி ரொம்ப ஒர்க் பேஸாக தான் இருக்கும். இது அப்படி இல்லை, இதில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. ஸோ அதனால் அது ரொம்ப ஃப்ரீயாக ஃப்ளோ பண்ணுது, அதுதான். ஸோ கமர்ஷியலான ஒரு விஷயம் தாண்டி கனெக்டபுளான ஒரு விஷயம் ரொம்ப கண்டிப்பாக கண்டிப்பாக. அந்த சாங் பர்ஃபார்மன்ஸு தூரம் போதும் கிருக்கேத்திர இந்த பாவ மனசைய உசு பேத்திர கனவா களையா எதிர் மீட்டுற திமிரா அழகா என பார்க்கிற மொழியா விழியா எதிர் பேசுற விதியா இது சதியா ஓம் அடி சேருற செம்ம ப்ரோ. இந்த இன்ஸ்டாலெலாம் இப்போ ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, வைப் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அப்படியே நீங்கள் பாடும்போது இப்போ எங்கேயோ பறந்துட்டு இருக்கிற ஒரு ஃபீல் இருந்தது. சைந்தவி மேம் அவங்க கூட கொலாபரேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க, ஏன்னா பயங்கரமான ஒரு சோல்ஃபுல்லான வாய்ஸ் தான். சச் அ ப்ரொஃபஷனல் சிங்கர் அவங்க. அதாவது எப்படின்னா எனக்கு வேரியேஷன்ஸ் கொடுத்தாங்க, இந்த வேரியேஷன்ஸ் ஓகேயா, இந்த வேரியேஷன் ஓகே அப்படின்னு. எல்லா வேரியேஷன்லேயுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அப்படியே தெரியும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் ஆப்ஷன் 1, 2, 3, 2
அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். எந்த ஒரு எனக்கு இந்த ஆப்ஷன் த்ரீயில் ஒன்று பாடினீங்களே அதையும் சேர்த்து இந்த அப்படிலாம் இருக்காது. ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு விஷயங்க அது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக அவங்க என் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு. ஸோ அவங்க ஏதாச்சும் ஒரு ஃபீட்பேக் சொன்னாங்களா உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடாக அவங்க ஒர்க்ஸ் பார்த்து? ஆ, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவன் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. முடிச்சுட்டு மிக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு அனுப்பின போது அவங்க சொன்னாங்க ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் தான் கேட்டேன் உங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு இது பண்ணுவாரா, என்ன சொல்லுவாங்க சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணி விடுவாரா, எனக்கு லான்ச் பண்ணி விடுவாரா, அப்போ தான் அப்படி பண்ணது தான். ஹாப்பி அண்ட் ஃபைனலி ஃபியூ வேர்ட்ஸ் டு யுவர் ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ரசிகர்கள் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, கண்டிப்பாக இல்லை. நீங்கள் இது வரைக்குமே தந்த அன்பு ஆதரவு எல்லாத்துக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி, இன்னும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ தேங்க்யூ, தொடர்ந்து ஆதரவு தாங்க. நேரத்திற்கு ரொம்ப நன்றி, பாடல்களுக்கும் ரொம்ப நன்றி, எண்ணங்கள் யாவும் வெற்றியாமைய வாழ்த்துக்கள். நன்றி, ஹலோடா. நன்றி நன்றி, தேங்க்யூ. த்ரீ படத்துலேருந்தே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களோட டெபியூவாக இருந்தாலும் ரொம்ப வருஷம் இருந்த மியூசிக் டைரக்டர்ஸ் மாதிரி ஒரு இம்பேக்ட் கொடுத்தது எனக்கு. அப்போத்துலேருந்தே எனக்கு அன்னையோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். வித்தியாசம்